உள்ளே சென்றான். இந்த கோட்டையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே ஹஜ்ஜாஜ், இதில் நிரந்தரமாக வாழ்ந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீரூன். நீங்கள் என்ன நிரந்தரமாக இருந்து விடுவீர்களா? உங்க தாதா கபரஸ்தானுக்கு போயிட்டாரு, உங்க அத்தா கபரஸ்தானுக்கு போயிட்டாரு, நீயும் ஒரு நாள் அப்படித்தான். 9 வயது சிறுவன் ஹஜ்ஜாஜ் உன் யூசுஃபை பார்த்து பேசுகிற பொழுது இதை பார்த்து அதிர்ந்து போன ஹஜ்ஜாஜ், அஹஃபில்தல் குர்ஆன், ஹஃபில் என்ன பாதுகாத்தல் அர்த்தம், அஹஃபில்தல் குர்ஆன், தம்பி என்னப்பா குர்ஆனை பாதுகாத்து இருக்கிறாயா என்று கேட்கிற பொழுது உடனே அந்த சிறுவன் சொன்னான், அது என்ன அழிந்தா போய்விட்டது, நான் பாதுகாப்பதற்கு பாதுகாப்பாத்தானே இருக்குன்னா. அடுத்த வார்த்தையை ஹஜ்ஜாஜ் மாத்தி போடுறாரு, அஜமத்தில் குர்ஆன், தம்பி குர்ஆனை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாயா, குர்ஆனை அது என்ன பிரிந்தா போய்விட்டதை நான் ஒன்று சேர்த்து வைப்பதற்கு. அடுத்த வார்த்தை போடுறாரு, தம்பி அகம்தில் குர்ஆன், குர்ஆனை வைத்து தீர்ப்பு சொல்லுகிறாயா, ஏற்கனவே தீர்ப்பாகத்தானே இருக்கிறது, நான் என்ன தீர்ப்பு சொல்வதற்கு. அடுத்த வார்த்தையை மாத்தி போடுறாரு, வெளிப்படுத்தி காட்டுகிறாயா, உள்ளம் என்ற பாத்திரத்திலே குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பொருளையும் வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறான். செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது, வீட்டில் நகை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது, துணி வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது, குர்ஆனை வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் இது. இந்த சிறுவன் சூரத்து நபாயை ஓதினாரே, நம்முடைய கண்களை எல்லாம் குணமாக்கினாரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை ஹாஃபிலாக ஆக்குவானாக. என்ன அழகான குரல், எப்படி அழகான அமைப்பு உருவாக்கம், யோசித்து பார்க்கிறோம். உள்ளம் என்ற பாத்திரத்துக்குள்ளே அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா, உள்ளத்துல வச்சா உள்ளத்தின் ஆழத்தையும் அளக்க முடியாது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் பாஷையில சொல்றதா இருந்தா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், வெளியில பார்க்கிறது எல்லாமே ஹார்ட்வேர், அதை இயக்கக்கூடிய மென்பொருள் சாஃப்ட்வேர். இதே மாதிரி தான் எல்லா மனுஷனையும் படைச்சிருக்கிறான், கை காலு கண்ணு காது இதெல்லாம் ஹார்ட்வேர், இதை இயக்கக்கூடிய சாஃப்ட்வேர் உள்ளம். சாஃப்ட்வேர் அளக்க முடியுமா, முடியாது. உள்ளத்தின் ஆழத்தை அளக்க முடியுமா, கடலின் ஆழத்தை கூட அளந்து விடலாம், உள்ளத்தின் ஆழத்தை அளக்க முடியாது. குர்ஆனின் ஆழத்தை யாராவது அளக்க முடியுமா, அளக்க முடியாது. பயங்கரமான உள்ளத்திலே அளக்க முடியாத குர்ஆனை வைக்கிறான். இதைத்தான் அந்த சிறுவன் கேட்கிறான், குர்ஆன் என்று கேள், ஹஜ்ஜாஜ் குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள். அசந்து போன ஹஜ்ஜாஜ், அச்சு ஆயத்தின் ஆலம் மினல் குர்ஆன், எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது, அதை சொல்ல முடியுமா சிறுவனே, அந்த சிறுவனின் ஆய்வு எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அச்சு ஆயத்தின் ஆலம் மினல் குர்ஆன், குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் எது, எல்லா வசனமுமே பிரம்மாண்டமானது தானே, பிரம்மாண்டமான வசனம் எது. அந்த சிறுவன் யோசிக்கவே இல்லை, ஆயத்துல் குர்சி ஃபீஹி ஹம்சூன கலிமா ஃபீ குல்லி கலிமத்தின் ஹம்சூன பரக்கா, ஆயத்துல் குர்சியிலே 50 வார்த்தைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு வார்த்தையிலும் 50 பரக்கத்துகளை வைத்திருக்கிறார். ஒரு ஆயத்துல் குர்சிக்குள்ள 2500 பரக்கத்துகள் இருக்கிறது. எத்தனை பேர்கள் இதை ஓதி இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும், குர்ஆனிலேயே எல்லா சட்டங்களையும் உள்ளடக்கிய வசனத்தை உன்னால் சொல்ல முடியுமா தம்பி என்கிற பொழுது, எல்லாமே வசனங்களை அடக்கியது தானே, சட்டங்களை அடக்கியது தானே. அந்த சிறுவன் சொன்னான், இன்னல்லாஹு அமரு பில் அத்லி வல் இஹ்சான் வைதா இதில் குர்பா என்ற வசனம் இருக்கிறது, மூன்று விஷயத்தை செய்ய சொல்லுகிறான், மூன்றை விட சொல்லுகிறான், இதுதான் அஹக்கம். ஐயோ ஆயத்தின் அதுல மினல் குர்ஆன், குர்ஆனிலேயே நீதமான வசனம் எது சொல்ல முடியுமா தம்பி, ஒரு கடுகளவு அல்ல என்று சொன்னால் அணு அளவு நன்மையை செய்திருந்தால் அதற்குரிய நன்மை உண்டு, அணு அளவு தீமையை செய்திருந்தால் அதற்குரிய தண்டனையும் உண்டு. இதை விட நீதமான வசனம் இல்லை. இப்படியே தொடர்ந்து கேட்டு 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 அந்த சிறுவனிடத்திலே ஹஜ்ஜாஜ் ஒரு வார்த்தையை கேட்கிறார், சொர்க்கவாசிக்கு பூமியிலே உதாரணம் சொல்ல முடியுமா தம்பி, சொர்க்கவாசிக்கு பூமியிலே உதாரணம் சொல்ல முடியுமா, சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் ஆனால் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள்,
அங்க கழிப்பிடம் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்காது, கட்டண கழிப்பிடங்கள் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், ஒரு சின்ன ஏப்பம் விடுவார்கள், எல்லாம் செழித்து போய்விடும். அவர்களுக்கு உதாரணம் உலகத்தில் இருக்கிறது இருக்கிறதா சொல்ல முடியுமா என்று கேட்கிற பொழுது, ஏன் இல்லை? அந்த சிறுவன் சொல்லுவான், ஏன் இல்லை? தாயின் வயிற்றிலே வாழுகிற பிள்ளை சாப்பிடும், குடிக்கும், மலஞ்சலம் கழிக்காது ஹஜ்ஜாஜ் என்று சொல்லுகிற பொழுது ஹஜ்ஜாஜ் கட்டி தெருவி குர்ஆனை ஆய்வு செய்த அந்த சிறுவனுக்கு பரிசுகள் வழங்கிய வரலாறுகள் உண்டு. 9 வயது சிறுவன் மூக்குள்ள கல்வியை படித்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை கொடுத்திருக்கிறோமா? எது பயனுள்ள கல்வி என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கல்விக்கு நாக்கு, லிசானுல் அஸ்திக், உண்மை, முழுக்க முழுக்க உண்மை மட்டும் இருக்கிற கல்வி. மதரசாக்களில் போதிக்கிற குர்ஆன் ஹதீஸினுடைய கல்வியில் தான் உண்மை இருக்கிறது. வேற எந்த கல்வியிலையாவது முழுக்க முழுக்க 100% உண்மை என்று சொல்ல முடியுமா? கல்விக்கான கையது. பெருமானார் சொல்லுகிறார்கள், ரஹ்மத்துல்லில் படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வது என்றார்கள். கல்விக்கான எந்த இடத்திலே கல்வியை கற்றோமோ, யாரிடத்திலே கல்வியை கற்றோமோ, அவர்களை சந்தித்து அளவலாவிக் கொள்வது என்றார்கள் பெருமானார். கடைசியாக பெருமானார் சொன்னார்கள், ரூஹுல் கல்விக்கு உயிர் என்ன தெரியுமா? உயிர் இல்லைன்னு முண்டம். கல்விக்கு உயிரே அல் அதப், ஒழுக்கம் என்றார்கள். இன்றைக்கு எந்த காலேஜிலே ஒழுக்கம் இருக்கிறது? எந்த காலேஜ் ஒழுக்கத்தை கொடுக்கிறது? எது கொடுக்கிறதோ அது உயிருள்ள கல்வியை கொடுக்கிறது. மதரசாக்களை நாங்கள் அடித்து சொல்லுவோம், 100% ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற இடம் மதரசாக்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் கல்வி எப்படி ஆயிடுச்சுன்னா, வெறும் 8 சுரத்தாயாகத்தான் இன்றைய கல்விகள் இருக்கிறது. ஒரு வரலாறு சொல்லுவாங்க, தமிழன் என்றைக்குமே உதாரணம் சொல்வதில் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. ஒரு அரசனிடத்திலே 5 பேர் வேலை கேட்க போனார்களாம், 5 பேர். ஒரு இசை ஞானி, ஒரு இலக்கியவாதி, ஒரு தத்துவ ஞானி, ஒரு ஜோதிடன், ஒரு மருத்துவன். நான் 5 பேரும் போயிருக்கிறானு. அரசர் வேலை போட்டு கொடுத்துட்டார். அமைச்சர் சொன்னானா, அரசே வேலை கொடுக்கறது இருக்கட்டும், ஒரே ஒரு நேரம் இவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டா வேலை கொடுத்துடலாம். ஒரே ஒரு நேரம் இந்த 5 பேரும் போய் சாப்பாடு ஆக்கட்டும், கொடுத்துடலாம். சாப்பாடு ஆக்குறது பெரிய விஷயமா? எந்த 5 பேரும் போனாங்க, ஒரு சட்டியை தூக்கி வச்சாச்சு. 5 பேரும் சென்றார்கள், ஒரு சட்டியை தூக்கி வச்சாச்சு, தண்ணியை ஊற்றியாச்சு, சாப்பிடுவதற்காக தண்ணியை ஊற்றியாச்சு. இந்த இசை ஞானி எடுத்தான், உழைக்கு தகுந்த மாதிரி இசை எழுப்ப ஆரம்பித்தான். உழைக்கு தகுந்த மாதிரி இசை ஓடிட்டு இருக்கு. இந்த தத்துவ ஞானி இருக்கானே இல்லையா, இவன் நெய் வாங்கிட்டு வரலான்னு போனான். சட்டியில் நெய்யை வாங்கிட்டு வரும்போது இவன் தத்துவமாக பேசி பழக்கம் இருக்கே, நெட்டி நெய்க்கு சட்டி ஆதாரமா, சட்டிக்கு நெய் ஆதாரமானு குழப்பமாயிடுச்சு. சட்டியில தான் நெய் இருக்கிறதா அல்லது நெய்யில் சட்டி இருக்கா? இதுக்கு ஒரே தீர்வு, கீழே ஊற்றித்தான் பார்க்கணும். ஊற்றி பார்த்தான், ஊற்றி பார்த்தது பின்னர் தான் முடிவு பண்ணா, நெய்யுக்குத்தான் சட்டி ஆதாரம். சட்டி இல்லாமல் நெய்யை கொண்டு வர முடியாது. இருக்கிற நெய்யெல்லாம் கீழே ஊற்றிட்டு கொண்டு வர முடியாது. பெரிய தத்துவம். இந்த இலக்கணவாதி தயிர் வாங்கிட்டு வரலான்னு போனான். அந்த அம்மா, தயிரோ தயிர், தயிரோ தயிர், இலக்கணத்துக்கு ஒத்து வராதுன்னு அந்த அம்மாட்ட போய், இலக்கணத்துக்கு ஒத்து வராது. ஒன்று விற்கிறதா இருந்தால் தயிர் தயிர்னு வெய்யி, அல்லது தயிரோ தயிரோன்னு வெய்யி. அது என்ன, ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி, ஒன்று நெடில் இன்னொன்று குறி, அதெல்லாம் ஒத்து வராது. உனக்கு தயிரும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, போடான்னு. மருத்துவன் சென்றான், நாட்டு மருத்துவம் போனான். போனா அங்கே பார்த்தாக்கா ஒரு தேங்காவாக இருக்குது, இது கொலஸ்ட்ரால், ஒத்து வராது. சொரக்காயை பார்த்தா இது நீரழிவு, ஒத்து வராது. கத்திரிக்காயை பார்த்தா இது கரப்பான், ஒத்து வராது. உருளைக்கிழங்கை பார்த்தா இது கேஸ்டபிள், சும்மா திரும்பி வர்றான். இந்த ஜோதிடன் சென்று கொண்டு இருக்கிற பொழுது அரிசி வாங்கலான்னு போயிட்டு இருக்கிறான். மேலேருந்து ஒரு பள்ளி கீழே விழுந்துச்சு, சகுனமாயிட்டு, அதெல்லாம் இது ஒத்து வராதுன்னு சொல்லி எல்லாம் திரும்பி வர்றான். ஒன்றுமே இல்லாமல் இந்த இசை ஞானி உலகி தகுந்த மாதிரி இசை எழுப்புறான். ஒன்றும் வரல, இசை உல வேகமாக குதிக்குது, இவனால் ஒன்றும் செய்ய முடியல. ஓங்கி ஒரு உத விட்டானா, சட்டி பறந்தது, உடைந்து போனது. ஒரு நேர உணவை கூட வெறும் கல்வியாளனால் உருவாக்க முடியாது என்கிறான் தமிழன். ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி,
இதுதான் உயர்ந்த கல்வி. குமார் நபிகள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு கொடுத்த கல்வி. நீங்கள் வரலாறுகளை புரட்டுங்கள், 124,000 பேர்களையும் ஒழுக்கசாலியாக குமார் நபிகள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். இந்த கல்வி உலகத்திற்கு இன்றைக்கு தேவை. ஆனால் இன்றைக்கு உலகம் கற்றுக்கொள்ளுகிற கல்வி எது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு பொருளாதார பிரச்சனை, உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, உலகமே வட்டியிலே மாட்டி போயிருக்கிறது. அமெரிக்காவிலே பல பேங்குகள் மூடப்பட்டது, இதெல்லாம் நாம் அறிந்த செய்திகள். ஆனால் இஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டா பொருளாதாரத்தை அழகாக நிர்ணயிக்கிறது இஸ்லாம். இன்றைக்கு உலகம் எப்படி இருந்ததோ பெருமானாரின் காலத்திலும் அப்படித்தான் இருந்தது. பெருமானார் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஏதோ அடி வாங்கிட்டு அங்க போனாங்கிறத மட்டும்தான், தொல்லைகள் தாங்க முடியாமல் மதினாவிற்கு சென்றார்கள் என்பதை மட்டும்தான் இந்த சமுதாயம் பார்க்கிறது. ஆனால் அதற்குள் பெரிய பாடம் ஒன்று இருக்கிறது, பொருளாதார புரட்சி. மக்காவாசிகள் எல்லாம் வியாபாரிகள், மதினாவாசிகள் எல்லாம் விவசாயிகள். இந்த மதினாவின் நிலை எப்படி இருந்தது என்றால், வட்டியிலேயே மூழ்கி போயிருந்தார்கள் மதினாவாசிகள், வட்டியிலேயே மூழ்கி போய் கிடக்கிறார்கள். விளைகிற விளைச்சலை யூதர்களுக்கு வட்டி கொடுப்பார்கள், வட்டிக்கு மேல் வட்டி, மீண்டும் விளைகிற விளைச்சலை வைத்து வட்டி கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள், பணத்தை வாங்குவார்கள், வட்டி கொடுப்பார்கள், தங்களை அடமானம் வைத்திருந்தார்கள் யூதர்களிடத்தில். இதே நிலைதான் மதினாவில் இருக்கிற வரை. பெருமானார் வருகிறார்கள், ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைந்தவுடன் வியாபாரிகளையும் விவசாயிகளையும் சகோதரர்களாக மாற்றுகிறார்கள். உஹுவத், இதில் பொருளாதார பெரிய சித்தாந்தத்தை அடக்கினார்கள் பெருமானார். இவர்கள் வியாபாரிகள், இவர்கள் உற்பத்தியாளர்கள். ரெண்டு பேர் கரம் கோர்த்தால் எப்படி இருக்கும் பெருமானார்? ரெண்டே ரெண்டு வார்த்தை, ரெண்டு பேர்த்தையும் கரம் கோர்த்து விட்டு ரெண்டு வார்த்தை தான் பெருமானார் சொன்னார்கள். நீங்கள் ஹதீஸ் நூல்கள் முழுக்க ஆய்வு செய்யுங்கள். ரெண்டே ரெண்டு வார்த்தை, தத்தன்னாசரு வலா துஸ்ரிஃப், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். ரெண்டே ரெண்டு வார்த்தை. ஒரே வருடத்திலே வட்டிகள் முழுவதும் அடைக்கப்பட்டது. பெருமானார் வஃபாத்தாகிற பொழுது 10 ஆண்டுகளில் மதினாவில் ஏழைகள் இல்லை. இவர்களின் ஜக்காத்தை வேறு நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. 10 ஆண்டுகளில் ரெண்டு வார்த்தை செய்த புரட்சி பெரும் கோடீஸ்வரர்களாக மாற்றியது என்று வரலாறு சொல்கிறார். இதே நிலையை நீங்களும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இன்றைக்கு தத்தனாசரு இருக்கிறதா? ஒருவருக்கொருவர் உதவுதல் இருக்கிறதா? நம் சொந்தங்களுக்கு உதவி ஆரம்பித்தால், நம் சமுதாயத்திற்கு ஒருவருக்கொருவர் உதவ ஆரம்பித்தால் ஏழ்மையை எளிதாக விரட்டி விடலாம். ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயம் அதற்கு தயாராக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு. ஒரு பணக்கார சஹாபி, அவர் வீட்டுக்கு அருகிலே ஒரு ஏழை சஹாபியின் வீடு. பணக்கார சகாபியின் வீட்டுக்கு வெளியிலே ஒரு பேரித்த மரம், அதிலிருந்து சில பழங்கள் விழுந்திருக்கிறது. ஏழை சகாபியினுடைய வீட்டில் இருந்து வருகிறார் அந்த சிறுவன், பழத்தை எடுத்து வாயிலே போட்டு விட்டார். பணக்கார சகாபி கொஞ்சம் இறுக்கமான சகாபி, வேகமா வந்தவர் வாய்க்குள்ளே சிறுவன் பழத்தை வைத்திருக்கிறான், வாய்க்குள்ளே கையை விட்டு பழத்தையும் கிழித்து வாயையும் சேர்த்து கிழித்து விடுகிறார். ரத்தம் வடிகிறது. ஏழை சோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தன் பையனோடு வர்றார். நபிய நாயகமே, அவர் பழத்தை எடுத்ததில் தவறே இல்லை நாயகமே, அவருடைய பழம் நாயகமே எடுத்துக்கொண்டா, நாங்கள் ஏழைகள் நாயகமே, நாங்கள் ஏழைகள் நாயகமே, பழத்தோடு சேர்த்து வாயையும் கிழித்திருக்கிறாரே நாயகமே, இது என்ன நியாயம்? ஷாஹா வரம்பெற்ற சட்டத்துக்கு சொந்தக்கார சரித்திர நாயகன் ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணக்கார தோழரை அழைத்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். சகோதரா, அல்லாஹ் உமக்கு ஏராளமாக கொடுத்திருக்கிறான், ஒரே ஒரு மரத்தை இந்த ஏழைக்கு கொடுத்து விடு, உனக்கு நான் சொர்க்கத்தில் மரம் தருகிறேன் என்றார்கள். உலகத்தில் எந்த நபியுமே இங்கிருந்து கொண்டு சொர்க்கத்தை தந்ததில்லை. நீங்கள் ஹதீஸுகளை எடுத்து புரட்டலாம். சொர்க்கத்தில் உனக்கு மரம் தருகிறேன் அப்பா, நீ இந்த ஏழை தோழருக்கு ஒரு மரத்தை கொடுத்து விடு. பொதுவாகவே வயசானவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், இந்த பிடிவாதம். அது அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் தான், அதனால வயசானவங்க யாரும் கோச்சுக்க வேணாம். வயசான ஆளுக்கு டாக்டர்கிட்ட போகும்போது பேசுறத பார்க்கலாம். ஒரு டாக்டர்கிட்ட போய், நல்ல டாக்டர், காசு ஆசை எல்லாம் இல்லாத ஒரு டாக்டர் போய், முதல்ல எல்லாம் 25 இட்லி சாப்பிடுவேன் டாக்டர், அவ்வளவு ஆரோக்கியம், இப்ப 2 இட்லி தான் சாப்பிட முடியுது, வயசாயிருச்சுங்க அப்படி தாங்க இருக்கும்.
முதல்ல ஏன்னா 20 கிலோமீட்டர் நடப்பேன், ஒன்றும் இருக்காது. இப்போ 2 கிலோமீட்டர் நடந்தால் மூச்செல்லாம் வாங்குது, வயசாயிருச்சுங்க, அப்படித்தான் இருக்கும். முதல்ல எல்லாம் மனசில் தைரியம் இருக்கும், இப்போ ஒரு வகையான படபடப்பு இருக்குது டாக்டர், வயசாயிருச்சுங்க, அதனால் அப்படித்தான். என்னையா எதை கேட்டாலும் வயசாச்சு டாக்டர்கிட்ட. டாக்டர் சொன்னார், இதுக்கும் வயசானதுனால தாங்க, இதுக்கும் வயசானதுனால. இதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இடத்திலே சொல்ல கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார். நாயகமே, தோட்டத்தை எல்லாம் என்னுடைய அந்த ஒரு மரத்தையும் இந்த ஏழைக்கு என்ன கொடுக்க முடியாது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முகத்தை அந்த ஏழை பார்க்கிறார். நாயகத்திற்கு நாம் தர்ம சங்கடத்தை கொடுத்து விட்டோமே, நாயகம் கேட்டு இல்லை என்று சொல்லிவிட்டாரே என்ற வருத்தத்திலே ஏழை அமர்ந்திருக்கிற பொழுது அருகிலே அபு தஹ்தார் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்திருக்கிறார்கள். நாயகமே, அந்த மரத்தை நான் வாங்கி கொடுத்தா எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமா? நான் டீலிங் பேசட்டுமா? டீலா நோ டீலா நான் பார்த்துக்கட்டுமா? நாயகமே, நான் டீல் பேசவா? பெருமானார் சரி என்றார்கள். பணக்கார தோழருக்கு அருகிலே அமர்ந்து அபு தஹ்தார் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் நாயகம் அந்த பணக்கார தோழரை பார்த்து, என் தோப்பிலிருந்து 10 மரம் தருகிறேன், ஒரு மரத்தை தருகிறாயா? முடியாது. 100 மரம் தருகிறேன், ஒரு மரம் முடியாது. என் தோப்பில் இருக்கிற 1000 மரத்தையும் தருகிறேன், ஒரு மரம் தருகிறாயா? யாருக்கு தான் ஆசை விட்டது? சரி தருகிறேன். 1000 மரத்தை வாங்கி கொடுத்து பெருமானாரின் முகத்தை சந்தோஷப்படுத்தவில்லை. பெருமானார் எந்த ஏழையை சந்தோஷப்படுத்த நாடினார்களோ அந்த ஏழையை உதவி செய்து சந்தோஷப்படு